அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். நேற்று வந்துட்டு ஈஓராக்கள் ஈசியனுடைய சேர்மன் மிஸ்டர் கரனுடைய ஜூம் மீட்டிங் அப்டேட் இருந்தது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் வந்துட்டு ஈசியனை பற்றி கிடையாது. அவர் வந்துட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்களா, BTCZ அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி தான் பேசினார். அது கூட அவர் வந்துட்டு ஒரு ஆடியோ அப்டேட்டு தான் கொடுத்தாரு. ஆக்சுவலாக நேற்று மீட்டிங்கில் வந்துட்டு BTCZ-உடைய டுட்டோரியல் இருக்கணும், அதாவது எப்படி வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறதா சொல்லியிருந்தார். பட் ஆனால் நேற்று அது நடக்கலை. அவர் வெளியில் இருக்கிறதாகவும் இன்னும் ஒரு 3-4 டேஸ் கழித்து அந்த டுட்டோரியல் எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டிங்கெல்லாம் போயின்னு இருக்கு, ஒரு 2-3 டேஸில் அந்த ஆடிட்டிங்கெல்லாம் கூட கம்ப்ளீட் ஆகிடும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு டெலகிராமில் எல்லாருக்கும் ரிசீவ் ஆகிடுச்சு ஏர்ட்ராப்னு, அதாவது எல்லாருக்கும் அப்படின்னா அவர் சொல்கிறது நான் சொல்லிகிட்டுருக்கேன், எல்லாருக்கும் ஏர்ட்ராப் கிடைக்கல. அதுக்கு அடுத்ததாக ட்விட்டரில் கூட இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கோம்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் கூட நீங்கள் இதை உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஏர்ட்ராப் கிடச்சிருக்கோ அதை போஸ்ட் பண்ணுங்கள், அங்கேயும் கூட நாங்கள் ரிவார்ட்ஸ் மாதிரி கொடுக்குறோம் ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது ஏற்கனவே சொன்னது தான், இதில் புதுசாக எதுவும் அப்டேட் கிடையாது, சொன்னதே மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அதாவது இந்த BTCZ டுட்டோரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஜெட் ஃபியூல் பற்றின டுட்டோரியல் கூட எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுதான் கொஞ்சம் ஈஸி எனக்கு ரிலேட்டடாக இருக்கும், ஈஸி எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ அது எப்போ வரும்னு தெரில. இதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னாவே மோஸ்ட்லி இன்னொரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி வரும்போது நான் கண்டிப்பாக அதை பற்றி ஸ்பெஷலாகவே வீடியோ பண்ணுறேன், எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு. ஏதாவது அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமே. ஈஸியான டெபாசிட் பண்ணிவிட்டு மந்த்லி ஒரு 5-6% கொடுக்குறதா சொன்னார் ஜெட் ஃபியூல். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த BTCZ-ன்றது நம்மளுக்கு முக்கியமான அப்டேட்டே கிடையாது, நமக்கு தேவையில்லாத ஒரு அப்டேட்டு தான். இருந்தாலும் எதுக்கு நம்ம இதை கொடுத்துட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, இதில் நம்ம இப்போது ஏர்ட்ராப் வாங்கி செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் தான் நம்ம இதுக்குள்ளே வந்திருக்கோம். ஒரு சிலருக்கு ஏர்ட்ராப் கிடைச்சிருக்கு, ஒரு சிலருக்கு கிடைக்கல. ஸோ கிடைக்காதவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறதுனாக்கா, கிடைக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா இது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அவர் யார் கொடுக்குறான்றது நமக்கு தெரியாது, அப்படியே ரேண்டமாக கொடுக்குறாங்க. ஒரு சிலர் கண்டிப்பாகவே கிடைக்கல. அதுக்கடுத்து தான் டெலகிராமில் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் நம்ம சென்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த லிங்க்லேயே இப்போ நிறைய பேர் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ட்விட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் டெலகிராமில் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு அவர். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, தனியாக டெலகிராமில் இன்னொரு குரூப்பை நான் க்ரியேட் பண்ணுறேன், அது க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் போஸ்ட் பண்ணால் போதும், டெலகிராமில் போஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே ஒரு லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், நீங்கள் போஸ்ட்டு பண்ணியிருந்தாலும் அது அவருக்கு ரீச் ஆகாது, அதை அனுப்ப முடியாது நம்மளால், ஏன்னா அந்த குரூப் அந்த லிங்க் எடுத்து ஆல்ரெடி அனுப்பியாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இன்னொரு குரூப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணிங்களோ அவங்க மறுபடியும் நீங்கள் அந்த புது குரூப்பில் நீங்கள் போஸ்ட்டு பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் யாருக்கு கிடைக்கலையோ அவங்க கூட மறுபடியும் போஸ்ட் பண்ணுங்கள். பட் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, 1 வீக் இல்லை 10 டேஸ் ஆகும். ஆனதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோ பண்ணுறேன், தனியாக இன்னொரு டெலகிராம் குரூப்பும் க்ரியேட் பண்ணிட்டு அதில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் கூட நான் இப்போதைக்கு லிஸ்ட்டு அனுப்பிட்டேன், இன்னொரு லிஸ்ட்டு கூட கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்ச நாள்னால் ஒரு 1 டேஸ் ஆர் 2 டேஸ் போகட்டும், மண்டே இல்லை டியூஸ்டே அந்த மாதிரி இன்னொரு லிஸ்ட்டு கூட நான் அவருக்கு அனுப்புகிறேன் ட்விட்டரில். ஆனால் நீங்கள் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணலாம், பரவாயில்ல, அது ஒன்று. அதுக்கு அடுத்ததாக இப்போது இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க இல்லைங்களா, அது நீங்களே பண்ணலாம். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அது நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அவங்களுடைய மெயில் ஐடி கொடுக்குறேன், கம்பெனிது மிஸ்டர் கரனுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு SH256 வந்திருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்குனாக்கா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நார்மலாக நம்ம ஒரு ஃபோட்டோ எப்படி போஸ்ட் பண்ணுறோமோ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில், அந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கீழே எழுதிக்கிங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்ட்ராப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்ட்ராப் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு, அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய அட்ரெஸ்ஸை அங்கே கொடுக்க சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதை வந்து நீங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் அந்த அட்ரஸும் நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு அனுப்பலாம். இது எல்லாருமே லீடராக இருக்கலாம், இல்லை ஒன்றும் தவறு கிடையாது. இல்லை சார், இதை கூட நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயே நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஓகே, அது நான் வந்துட்டு நாளைக்கு சண்டேயில்
தனியாகவே நான் ஒரு சின்னதாக வீடியோ பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நான் நாளைக்கு தான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட போகிறேன். போட்டதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் வேணால் அங்கே லைக் பண்ணிவிட்டு அங்கே உங்களுடைய அட்ரெஸை கொடுக்கலாம். இல்லை நீங்களே ஓனாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம், தவறு கிடையாது, சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு SH256 கிடச்சிருக்கு. அந்த கிடைச்சவங்க அந்த மாதிரி பண்ணலாம். கிடைக்காதவங்க மட்டும்தான் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு லைக் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்களுடைய அட்ரெஸை கொடுக்கலாம், சரிங்களா? ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இப்போ விஜய் இன்ஃபோ சேனல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னாக்கா நல்லா ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காரு, இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது, சார் உங்களை நம்பி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லா வீடியோவும் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் விஜய் இன்ஃபோ சேனலில். மறுபடியும் நான் சொல்கிறேன், இது வந்து ஃபெயிலியர். BTCZ-ன்றது வந்துட்டு கம்ப்ளீட்டாக இல்லை, நீங்கள் எந்த மாதிரி ஒன்றும் மீனிங்கில் எடுத்துக்கலாம். இது வந்து சீட்டிங் ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கலாம், இல்லை ஃபெயிலியர்னு சொல்கிறோம், இல்லை மறுபடியும் அவர் காசு பார்க்குறதுக்காக ஜெட் ஃபியூவில் செல் பண்ணுன்ற ஒரு நோக்கத்துக்காக பண்ணிகிட்ருக்கலாம், இந்த மாதிரி தான். பட் கம்யூனிட்டிக்கோ நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கிறதுக்காக இது அது பண்ணல. முக்கியமான விஷயம், நீங்கள் இதை எவ்வளோ கோடி BTCZ வச்சுன்னு இருந்திருந்தாலும் ஒரு ரூபா கூட உங்களுக்கு கிடைக்காது, கண்டிப்பாக வராது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஈஸியான ஈஸியனே வந்துட்டு லிஸ்ட் பண்ண முடியல அப்படின்னும்போது இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக இந்த BTCZ-ல வந்துட்டு இன்டைரெக்டாக நம்மளை ஒர்க் பண்ண வச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரு SH256 வாங்கணுன்றதுக்காக அவருக்கு கீழே நாம் வந்துட்டு எந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்கோன்னா, அவர் கம்பெனிக்காக நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம், விளம்பரம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அப்படின்லாம் சொல்கிற பேனர்லாம் க்ரியேட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ட்விட்டர் இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு SH256 கிடச்சிடுச்சு அப்படின்னா சைலண்ட்டாக விட்டுருங்க. யாருக்கும் ஒருத்தருக்கு கூட அந்த ஆட் பண்ணுறது, பேனர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. நாம் எதுக்கு அவங்களுக்காக ஒர்க் பண்ணணும், யூஸே கிடையாது, சரிங்களா? அவர் இந்த ப்ராஜெக்ட் வச்சு ஃப்யூச்சர் கூட என்ன சொல்லுவார்னா, இதுக்கு ஒரு ரூபா கூட கிடைக்காது, கிடைக்கலன்னு சொல்லிட்டு யாராச்சும் கேட்டிங்கன்னா கூட நீங்களே விளம்பரம் பண்ணுங்கள், அந்த ஜெனிசிஸ் பிளாக்ல நீங்களே உள்ளே ஆட் பண்ணுங்கள், நீங்களே யாரையாச்சும் பை பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்களே ஒர்க் பண்ணணும், இது உங்களுடைய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் மறுபடியும் இந்த BTCZ ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நம்மளுக்கு கிடைச்சதா, முடிஞ்சால் விற்றுவோம். இது செல் பண்ணால் செல் ஆகுமான்னு கூட தெரியல இன்னும், சரிங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு நல்லாயிருக்கும் ப்ராஜெக்டு சக்ஸஸ் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் பண்ணுறன்றதுனால இது சக்ஸஸ் ஆகணும் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்க. புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், BTCZ நான் எதுக்கு இதில் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஒரு ஏர்ட்ராப் கிடைச்சா அதை விற்றா ஒரு 20,000 கிடைக்குமா அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இதை பண்ணிகிட்ருக்குறோம். தவிர்த்து இதில் மைனிங் பண்ணலாம், இதில் சேர்த்து வச்சுக்கலாம். BTCZ வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் சூப்பராக பிட்காயின் மாதிரி வரும் அப்படின்னா வரவே வராது, வேண்டவே வேண்டாம், பண்ணவே பண்ணாதீங்க, அவ்வளோதான் ஒரே வார்த்தை. ரிப்பீட்டடாக மறுபடியும் இந்த க்வெஸ்சன் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. இது சக்ஸஸ் ஆகுமா, நல்லா இருக்கா ப்ராஜெக்ட், இதில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டுங்க, பண்ணாதீங்க, அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டேன். இப்போ இந்த ஏர்ட்ராப்பை மட்டும் எப்படி செல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் செல் ஆகுமான்னு தெரியாது, நம்ம சும்மா பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அந்த BTCZ ப்ரொமோட் பண்ணுன்றதுக்காக நிறைய நீங்கள் விளம்பரம் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் நிறைய போட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கு ஷேரு கமெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணாதீங்க, சரிங்களா? SH256 வேணுன்றதுக்காக மட்டும் பண்ணுங்கள், அதை தவிர்த்து மற்றதுக்கு எதுக்கும் பண்ணவே பண்ணாது. ஒன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சிங்களா, அமைதியாக விட்டுருங்க, அவ்வளோதான். யாராச்சும் கேட்டால் கூட இந்த மாதிரி நல்லா இருக்குதா பண்ணலாமான்னா நீங்களும் இதையே சொல்லுங்கள், வேணா SH256 வாங்கி வச்சிங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த மீட்டிங் வந்துட்டு இன்னொரு 3-4 டேஸ் கழித்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கை கூட அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் டெலகிராம்லேருந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த ஜூம் மீட்டிங் வந்ததுக்கு அப்புறமா நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன், எப்படி இந்த SH256 வந்துட்டு செல் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நன்றி, வணக்கம்.